Welcome to my channel. இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பீட்ரூட் துருவி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, வரமிளகாய் 4 கிள்ளி வச்சிருக்கேன், துருவிய தேங்காய், சுவைக்கேற்ப உப்பு, ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானிலை வச்சுக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், ஆயில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், ஆனியன் நல்லா வணங்கிருச்சு. இப்போ துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது 5 மினிட்ஸ் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது 10 மினிட்ஸ் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். வாட்டர் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது நல்லா 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போதான் சர்வ் பண்ணிடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.